श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविस्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। जन्माद्यस्ते तोऽन्वयादि इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्मसुदा च आदिकवये मुह्यन्ति यत्सूरयः वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्जितकैतवोऽत्र परमः निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिः तत्क्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहोरसिका भुवि भावुकाः। இங்க ரெண்டாவது அத்தியாயத்துல சூத்த பௌராணிக்க தனக்கு சாட்சாத் ஆச்சாரியனாக இருந்திருக்கிற சுக்கருக்கு வந்தனம் பண்ணிட்டு விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன் என்பதை பத்தி பார்த்தோம். அதுலயும் இந்த பாகவத கதை பெருமாளுடைய அவதார மகிமைகள் வாசுதேவ கதைய கேட்கறதுனால வரக்கூடிய பலன் என்னன்றதை பத்தி சொன்னார். சுஸ்ரூஷோ சர்தானஸ்ய வாசுதேவ கதாருச்சி ஜான்மஹத் சேவையா விப்ராஹ புண்ணியதீர்த்த நிஷேவனாதி சிருண்வதாம் ஸ்வகதாம் கிருஷ்ண புண்ணியசிரவணகீர்த்தன கிருத்யந்தஸ்தோ ஷபத்ராணி விதுனோதி சுஹிருத்சதாம். இது ஒவ்வொரு விஷயமும் சத்தியமான விஷயத்தை தான் சொல்ற. பாகவதத்துல இருக்கிற ஒரு விஷயம் கூட அபார்த்தமே கிடையாது. மகர்ஷிகள் வாக்கலாம் மாதிரி வருமானா? வராது. இப்ப சொல்ற யாருக்கெல்லாம் இந்த பாகவத கதைய இந்த பாகவத புராணத்தை கேட்கணும்னு ஒரு எண்ணம் ஏற்படுறதோ அதுக்கே பெரிய சுகிருத்தம் பண்ணிருக்கணுமோ. எத்தனையோ புண்ணிய தீர்த்தங்கள்ல போய் ஸ்நானம் பண்ணி சேது ஸ்நானம் பண்ணிட்டு வரணும், கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு வந்திருக்கணும், இப்படி எல்லாம் பண்ணிருக்கணும், இப்படி இந்த மாதிரி இதுக்கு சமமான ஒரு புண்ணிய விசேஷத்தை பண்ணிருக்கணும். அப்படி பண்ணிருக்கிறவாளுக்கு தான் இந்த வாசுதேவ கதைய சொல்ற பிரதிபாதிக்கிறதாக இருந்திருக்கிற இந்த பாகவதத்தை கேட்கணும்ன்ற எண்ணமே ஏற்படணும்னு சொல்லி சொல்ற. அதுக்கே ஒரு தகுதி ஏற்பட்டு போச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் பார்க்கணும், இந்த மாதிரி கேட்கறதுனால என்ன பலன் என்று பார்க்கணும். கிருத்யந்தஸ்தக அபத்ராணி விதுனோதி. யார் அந்த பெருமாள் நம்ம மனசுல இருந்துருக்கு? பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாயமனால நம்பி இங்க வாசுதேவ கதையை கேட்கிறவாளுடைய மனசுல அப்படியே பெருமாள் இங்க எழுந்துள்ளிருக்கார். எப்பவும் தான் எழுந்துள்ளிருக்கார், அவர் எழுந்துள்ளிருக்கார்ன்றத நாம அறியும்படியான ஒரு நிலை ஏற்படுறது இப்போ இந்த பாகவத புராணத்தை கேட்கறதுனால. உடனே என்ன பண்ணிரு, கிருத்யந்தஸ்தக அபத்ராணி விதுனோதி. நம்மளுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய ஒரு தோஷங்கள், பத்ரம்னா மங்களமானது, அமங்கலமான விஷயங்கள் எல்லாவற்றையும் அதுல இருந்து நீக்கிடுறே என்று சொல்ற. லோகத்துல வந்து எல்லா வஸ்துக்களுமே சத்வரஜஸ்தமும் மயமாகதான் இருந்துட்டு பிரகிருதியில இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுமே இது சத்வகுணம் ரஜோகுணம் தமோ குணம்னு சொல்லக்கூடிய மூன்று குணங்களோட சேர்ந்தவையாக தான் எல்லா வஸ்துக்களும் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கச்சே நம்மளுடைய ஹிருதயத்திலையும் ரஜஸ்தமஸ் குடிகொண்டு இருக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. பாகவத சிரவணம் என்ன பண்ணணும்னாக்க நம்மளிடத்துல இருக்கக்கூடிய ரஜஸ்தமஸ போக்கடிக்கிறதுக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கு. அதுதான் சொல்ற, ஏவம் பிரசன்ன மனசா பகவத் பக்தி யோகத்தா பகவத் தத்துவ விஜானம் முக்தம் சங்கச ஜாயத்தை. சரி, இது போறது அனிஷ்ட நிவர்த்தி ஆறுது, இஷ்டப்பிராப்தி ஏற்படணும். இஷ்டப்பிராப்தின்றது எப்படி ஏற்படுறது? இஷ்டம் என்னது என்னன்னா
பெருமாள் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. பரமாத்ம ஜானம் இருந்துட்டு இருக்கு. ஜீவ பரமாத்மனோகம், இவர் ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், ஜீவ பரமாத்மாவினுடைய உண்மையான நிலை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாக இருந்துருக்கிறதுன்னு சொல்ற. பித்யதே ஹிருதய கந்த கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயா க்ஷீயந்தே சாஸ்திய கர்மாணி திருஷ்ட ஏவாத்மனீஸ்வரி. இது வந்து தஸ்மின்ட்டே பராவரே பித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயான்றது இருக்க ஸ்ருதியிலையும் சொல்லப்படும். இங்க உபாசனம் பண்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். பகவத் பக்தி யோகம் தானே இந்த இடத்துல சொல்றேன். இப்போ இந்த சாட்சா்கார பர்யந்தமான பக்தி யோகத்தினால சாத்தியம் பலம் ஆகல. பெருமாளுடைய கதையை நம்ம கேட்டோம்னாக்க பெருமாளையே நேர சேவிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல கிரிக்கெட் காமெண்ட்ரின்னு சொல்லிட்டு அவ காதுல ஒரு டிரான்சிஸ்டரை மாட்டிட்டு போயிட்டு இருப்பா, போச்சை வச்ச எல்லாம் கூட காமெண்ட்ரி கேட்டுட்டு போயிட்டு இருப்பா அந்த காலத்துல, அந்த கிரிக்கெட் பைத்தியமா இருந்துட்டு இருக்குவா. அவளுக்கு வரக்கூடிய அனுபவம் என்னன்னா நிறைய பாக்குற மாதிரி ஒரு அனுபவம். இப்ப அதனுடைய வேற பரிணாம விசேஷம் வேற பிரகாரமா டிவியில பாத்துட்டு இருக்கா, இவாளுக்கே நேரம் பாக்குற மாதிரி ஒரு குதூகலம் ஏற்படுறது, இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுறது. இப்ப பெருமாள் வந்து பகவத் கதா சிரவணம் இருக்க, பாகவத சிரவணம் இருந்துட்டு இருக்க, இதுவே சாட்சா்கார துல்லியமான ஜானத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுதான் இந்த இடத்துல விசேஷம். தரிசன சமானாக்காரம் ஜானம்னு சொல்லி சொல்றது. இந்த எல்லாமே ஞான விசேஷம் தான். இங்கதான் வேதாந்தத்தை நிறைய சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். இது அவசியமா இருக்கிறதுனால நான் தெரியப்படுத்துறேன். கதாபாகம்லாம் நிறைய சொல்ல போறோம், பின்னாடி இருக்கு. முதல்ல கொஞ்சம் வேதாந்த பாகத்தை நம்ம சொல்லுவோம். நம்ம உபாசனம் பண்றதுனால பக்தியோகம் பண்றதுனால வரக்கூடிய ஞானம் என்ன, சாட்சா்காரம் இருக்க, பகவத் சாட்சா்காரன்றது தரிசன சமானாக்காரமான சாட்சா்காரம்னு சொல்றோம். இப்ப துருவனுக்கு பெருமாள் சாட்சா, அதாவது பெருமாள் சேவசாட்சே, அது வேற சாட்சா்காரம். அது அவன் பண்ண சுக்ருத விசேஷத்தினால தப்போ விசேஷத்தினால கிடைக்கக்கூடியது, அந்த மாதிரியான சாட்சா்காரம். ஆனா பக்தியோகம் பண்றவாளுக்கு வரக்கூடிய சாட்சா்காரம்ன்றது என்னன்னாக்க, சாட்சா்காரத்து தரிசன சமானாக்காரம், நேர பார்த்தா எப்படி இருக்குமோ தத்துல்யமான ஒரு ஞான விசேஷம் ஏற்படுறது இருக்க, அதுதான் உபாசனத்தினால பக்தியினால வரக்கூடிய ஒரு விஷயம். பெருமாள் லிங்க சாத் தேசிங்கன் சாத்த முறையில பெருமாள் திவ்ய தம்பதிகள் காஞ்சிபுரத்துல விசேஷமா போன அமாவாசை அன்னைக்கு கேள்னா அந்த திவ்ய தம்பதிகளை சேவிச்சோம். ரத்னாங்கி சமச்சு டேல் நேர் மத்தியானம் பார்த்தோம்னா சிகிதாட சமச்சு டேல் இருக்காரு. இப்படி எல்லாம் ஆச்சரியம் ராத்திரி கார்த்தால ஒரு மாலை, ரோஜா பூ மாலை, மத்தியானம் சம்பங் செண்பகப்பூ மாலை, சாயங்காலம் பார்த்தோம்னாக்க சாமந்தி வாழை மல்லி மாலைன்னு சொல்லிட்டு இப்படி பல விதமான சேவையோட திவ்ய தம்பதிகள் சேவை சாட்சா, இதை நம்ம மனசுல நினைச்சுட்டே இருந்துட்டு இருக்கோம். இப்படி நேர சேவிச்சவா அதை அனுபவிச்சு அதை சொல்லச்சே நமக்கும் சாட்சா்காரம், நாமளும் பெருமாளை சேவிச்ச மாதிரி ஒரு அனுபவ விசேஷம் நமக்கு ஏற்படுறது, அது சாட்சா்கார துல்லியமான ஞானம்னு சொல்ல சொல்றது. அந்த மாதிரி உபாசனம் பண்ணச்சேயும் சாட்சா்கார துல்லியமான ஞானம் ஏற்படுறது, தரிசன சமானாக்கார ஞானம்னு சொல்றது. இதுதான் இங்க இதாவது உபாசனத்தினுடைய பலம். இப்படிப்பட்ட ஞானம் வந்ததுன்னா என்ன ஆகும்னாக்க, வித்யதே ஹிருதய கந்திஹி சித்தியந்தே சர்வசம்சயா க்ஷீயந்தே சாஸ்திய கர்மாணி திருஷ்ட ஏவாத்மனீஸ்வரே. ஆத்மனி பரமாத்மனி ஈஸ்வரே திருஷ்ட ஏவ. பரமாத்மாவாக இருக்கிற பார்த்த மாத்திரத்தினாலேயே எப்படி இந்த பக்தி யோகத்தினால நாம சாட்சாத்கரிக்கிறோம், சாட்சா்கார துல்லியமான ஒரு ஞான விசேஷம் ஏற்படுறது. இதனால என்ன ஆகும்னாக்க, அஸ்ய சர்வ கர்மாணி க்ஷீயந்தே. இவனுடைய யார் பக்தி உடையவனாக இருந்துருக்கானோ அவனுடைய சர்வ கர்மாணி எல்லா பாபங்களும் எல்லா கர்மாக்களும், அதாவது பகவத் சாட்சா்காரத்துக்கு தடங்களாக இருக்கக்கூடிய எல்லா கர்மாக்களும் க்ஷீயந்தே, எல்லாமே எல்லாமே அழிந்து விடுகின்றன. அதனால அதுக்கப்புறமா என்ன ஆறுதுன்னாக்க, க்ஷீயந்தே சாஸ்தி பித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக. இப்போ இதனால என்ன ஆயிடுத்துனாக்க, எல்லா சம்சயங்களும் போயிடுறது. சம்சயங்கள்லாம் சர்வசப்தம் என்னன்னாக்க, அந்நிதா ஜானம், விபரீத ஜானம், இதெல்லாம் இருந்துட்டு இருக்கிற ஜானம். அதாவது பெருமாள் தவிர வேற ஒருத்தர ஈஸ்வரனா நினைக்கிறது,
இல்ல விபரீதம், இது பெருமாள் ஈஸ்வரன் இல்ல அவனுக்கும் மேல்பட்ட ஒரு ஈஸ்வரன் இருக்கான்றது ஒரு ஞானம், இவனுக்கு விக்கிரகம் எல்லாம் இல்ல இவர் சகுணமாக கல்யாண குணாகரனாக இருந்திருக்கிற எம்பருமான நிர்குண குணமே இல்லாதவனாக நினைக்கிறது, இப்படி எல்லாம் வரக்கூடிய ஞானங்கள் எல்லாம் இருக்க அந்த ஞானம் எல்லாம் போயிடுமோ, அந்நியதா ஞானம் விபரீதம். பீஜ்யத்தே ஹிருதய கிரந்திகின்னு சொல்லச்சே இந்த சம்சார நிவர்த்தி சமூலமாக போயிடுறதுன்னு அர்த்தம். அதனால என்னாச்சு, பிரம்ம பிராப்தி ஏற்படுறது, பெருமாளை சேவிச்சு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலை ஏற்படுறது. இதுதான் பாகவத சிரவணத்தினுடைய பலன் என்றது சொல்றார். அதோவை கவயோ நித்யம் பக்திம் பரமயாமுதா வாசுதேவே பகவதி கொர்வந்த் ஆத்ம பிரசாதனே. அதனாலதான் எல்லாரும், அதாவது மகான் கிரவாள்லாம் வாசுதேவனிடத்துல எப்பவும் பக்தியே பண்ற. இந்த பிரகிருதியில சத்வரஜஸ்தமஸ்ன்றதெல்லாம் இருந்துருக்கு, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. அதுல இருந்தாலும் கூட இந்த சத்வரஜஸ்தமோமயமான பிரகிருத்தியும் கூட ஈஸ்வரனுடைய சிருஷ்டியில தான் ஏற்பட்டது. இதுல வரக்கூடிய ஸ்தித்யாதையே ஹரவிரிஞ்சி, இது முக்கியமான ஒரு ஸ்லோகம் இது. ஸ்தித்யாதையே ஹர விரிஞ்சி ஹரேதி சம்ஜா ஸ்ரேயாம்சி தத்ர கலு சத்வதனோ நிருணாம்சுஹு. இதுல சப்ரம்மா சசிவசேந்திர சோட்சர பரமஸ்வராட் வேதம் சொல்றது. அவர் தான் பிரம்மாவா இருந்துருக்கு. சப்ரம்மா பிரம்மாவா இருந்துட்டு அவர் தான் படைத்தல்ன்ற ஒரு காரியத்தை பண்றேன். சப்ரம்மா சசிவஹா, அவர் தான் சிவனா ருத்ரனா இருந்துட்டு அழித்தல்ன்றத பண்றேன், சம்ஹார ரூபமான காரியத்தை பண்றோம். சேந்திரஹா, அவர் தான் இந்திரனாக இருந்துட்டு தேவதைகளுக்கெல்லாம் அதிபதி இருந்திருக்கேன். இப்படி எல்லாம் சோற்ற பரமஸ்வரா ஆட்டுன்னு எல்லாம் சொல்லி சொல்ற அந்த இடத்துல வரச்சே பெருமாள் தான் எல்லாமா இருக்கேன்னு சொன்ன. இங்க சில பேர் ஸ்மார்த்த பாட்டம் சொல்லச்சே, சப்ரம்மா சசிவசஹரி சப்ரம்மா சஹரி சசிவசேந்திர சோற்ற பரமஸ்வரா ஆட்டுன்னு சஹரிகின்னு சொல்லி ஒரு சப்தத்தை சொல்லுவா. அரிகின்ற சப்தத்தை சொன்னதுனால இவ அந்த பிரம்மம் இருக்க அது எல்லாத்த காட்டிலும் அப்பாற்பட்டது. பிரம்மே தான் சிவனாகவும் பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் இருந்துட்டு ஒவ்வொரு தொழில, அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல்ன்ற தொழில், அந்த வியாபாரங்கள் எல்லாம் பண்றதுன்னு அந்த சஹரிகின்னு ஒரு சப்தத்தை சொல்லி சொல்லுவா. அதுக்கு இவா சொல்ற காரணம் என்னன்னாக்கா, இங்க இப்படிதான் இருக்கு. ஸ்தித்யாதையே ஹரி விரிஞ்சி ஹரேதி சம்ஜாக ஸ்ரேயாம்சி தத்ர கலு சத்வதனோஹோ நிருணாம்சுஹோ. இப்போ பெருமாள் ஹரின்ற ஒரு சப்தம், விரிஞ்சின்ற பிரம்மான்ற சப்தம், ஹரி ஹரன்ற சப்தம், இப்படி இந்த சப்தங்களால சொல்லப்படுபவராக அவர் இருக்காருன்ற. இப்ப இவாள் மூணு பேருக்குள்ள ஒரு சாமியம் ஏற்படுறதே என்ன அர்த்தம் இதுக்குன்னா, இங்க சூட்சமா பார்க்கணும். இந்த இடத்துல ஹர விரிஞ்சி ஹரேதி சம்ஜாகனா விஷ்ணு பிரம்மா ருத்ரன்ற சம்ஜை, இந்த சப்தங்கள்லாம் இது பிரகாரமாக இருந்துருக்குன்னா விசேஷணமாக இருந்துருக்கு. அதாவது பிரம்மாவுக்கு அந்தரியாமியாக இருந்துட்டு பெருமாள் சிருஷ்டி பண்றேன். அப்போ பிரம்ம சரீரம், பிரம்மான்றது இருக்க அந்த ஜீவாத்மாவும் சரி, அந்த பிரம்மாவிற்கு அவருக்கு இருக்கக்கூடிய அச்சேத்தனமா இருக்கக்கூடிய சரீரம் எல்லாமே பெருமாளுக்கு சரீரமாக இருக்கு. ஆத்மாவாக பெருமாள் இருக்கேன்றதுதான் தெரியப்படுத்துறது. அதே மாதிரி சிவனுக்கும் அந்தராத்மாவாக இருந்துட்டு அந்த சம்ஹாரம்ன்ற காரியத்தை பெருமாள் பண்றேன். விஷ்ணுன்னு சொல்லச்சே விஷ்ணுவா இருக்கிறதுன்னா பெருமாளுக்கு எத்தனையோ ரூபங்கள் இருக்கு. இவர் நாராயணனாக இருந்துருக்கார், விஷ்ணுவாக இருந்துருக்கார், ராமனா இருக்கார், நரசிம்மனா இருந்துருக்கார்ன்னு எல்லாம் சொல்லச்சே விஷ்ணு வியாப்தின்னு சொல்ற அப்படின்னால எல்லா இடத்துலையும் நீக்கமரம் நிறைந்து இருப்பவனாக இருந்துட்டு விஷ்ணுவாக இருந்துட்டு ரட்சிக்கிறதுன்ற காரியத்தை பண்றேன்னு அர்த்தமே தவிர, அவளுக்கு சம்மானமாக இவரால் இருக்கேன்னு சொல்றது அர்த்தம் கிடையாதுன்னு. மத்தியே விரிஞ்சி சிவையோர் விஹிதாவதாரஹா காதோசி தத் சமதயா ததிதம் நசித்திரம். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் வரதராஜ பஞ்சாசத்துல,
मध्ये विरिञ्चि शिवयोः विहितावतारः विरिञ्चि शिवयोः ब्रह्माவுக்கும் சிவனுக்கும் நடுவுல விஷ்ணுவாக அந்த தேவ பெருமாள் அவதாரம் பண்ணேன் ஆகையால அவ மூணு பேரும் ஒன்னா சமமா சொல்றதுனால நீரும் உண்மையும் அவளுக்கு சமமாக சொல்றா ख्यातோசி தத் சமதையா ததிதம் நசித்திரம் மாயாவசேன மகராதி சரீரணம் தாம் தானைவ பசியதி கரீச யதேஷ லோகா நீர் உம்முடைய ஒரு சங்கல்பத்தினால மத்யமாகவும் கூர்மமாகவும் வராகமாகவும் அவதாரம் எடுத்தேர்னாலும் கூட இதை தெரிஞ்சிக்காத ஜனங்கள்லாம் என்ன பண்றது மீதி மீன் மாதிரி நீரும் ஒரு மீன் அதுவும் ஒரு மீன் பெருமாள் அவதாரமா எடுத்த மீனா இருக்கிற மத்திய அவதாரம் இருக்கு அதுவும் ஒரு மீன் அதுவும் ஒரு வராகம் அதுவும் ஒரு கூர்மம்னு நினைக்கிறா அந்த மாதிரி இவள் தான் நினைக்கிறா வசுகத்தில அவர்களுக்கெல்லாம் பிரகாரமாக இருக்கிறவர் தான் நீர் இவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக நீர் இருந்துருக்கு இவர்களுக்கெல்லாம் ஆத்மாவாக நீர் இருக்கேன்றதுதான் சத்தியமான விஷயம்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இது எல்லாத்துக்கும் மூலமானது இந்த ஸ்லோகம் தான் ஆகையால இந்த இடத்துல ஸ்லோகம் சொல்லச்சு என்ன சொல்றேன்னா தித்யாதையே ஹரி விரிஞ்சி இது எல்லாமே சத்வதனுசுன்னு சொல்ல சொல்றேன் பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் எல்லாமே வந்து சுத்த சத்துவமாக இருக்கக்கூடிய திவ்யமங்கல விக்கிரகம் இந்த லோகத்துல பெருமாள் அவதாரம் பண்ணேறினாலும் கூட அவருடைய திவ்யமங்கல விக்கிரகம் மட்டும் அப்ராகிருதமான சரீரம் தானே தவிர ரஜஸ்தமசுன்றது அதுல எந்த இடத்துலயும் கிடையாது என்று இத நான் சொல்ற இப்ப இது வரைக்கும் இரண்டாவது அத்தியாயத்தை சொல்லி முடிச்சுட்டேன் மூணாவது அத்தியாயத்துல சொல்லச்சு சூத்தர் சொல்றேன் ஜகிருஹே பௌருஷம் ரூபம் பகவான் மகதாதிபி சம்பூதம் ஷோடச கலம் ஆதோ லோகசிசிருஷ்டயா இப்போ முதல் ரெண்டு அத்தியாயத்துல பிரதம ஸ்கந்தத்துல முதல் ரெண்டு அத்தியாயத்துல சொன்ன விஷயங்களுக்கு அப்புறமா மூணாவது அத்தியாயத்துல சொல்ல போற விஷயத்தை பத்தி சொல்றேன் இப்போ இப்ப முதல் அத்தியாயத்துல விவரிச்சு பிரஷ்னம் கேள்வி இவ சூத பௌராணிக்கரை பார்த்து இங்க இருக்கிற மகர்ஷிகள்லாம் சேர்ந்து சைமிசாரண்யத்துல இருக்கிற மகர்ஷிகள்லாம் சேர்ந்து கேள்வி கேட்டார் அந்த கேள்விக்கு பதில் சொல்ற பிரகரணமாக இருக்கிறதுனால இரண்டாவதுல வரைச்சு பகவத் பக்தி ஒன்னே மோட்சத்தை கொடுக்கும் என்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அந்த பாகவதமான பிரபந்தம் இருந்துருக்கு அதுதான் அவசியம் கேட்க வேணும் சுக்கர் எனக்கு உபதேசித்த பாகவதம் தான் மோட்சசாசனமாக ஆகும்ன்றத சூத்தர் சூத்த பௌராணிக்கர் விஸ்தாரமாக இரண்டாவது அத்தியாயத்துல சொல்லி சொன்னார் இப்போ அந்த கேள்வி பிரச்சனத்தும் போது ஆறு பிரச்சனம் பண்ணேர் அதுல அவதாரம் எதுக்காக எடுத்தேர் அவதார பிரயோஜனம் என்னன்றதும் ஒரு பிரச்சனம் அதுக்கும் சமாதானம் சொல்லணும் அதுக்கு அப்போ அந்த அவதார பிரயோஜனத்தை சொல்றது அந்த பகவதவதார விசேஷம் அதனுடைய சரித்திரங்கள் இதெல்லாம் விஸ்தாரமா சொல்ல போறேர் அதுதான் பாகவதத்தினுடைய பிரதானமான அம்சமே அது ஆகையால மூணாவது அவதாரத்துல வந்து மூணாவது இதுல வரைச்சு அவதாரங்களை பத்தி சொல்றேன் அவதாரங்கள்ன்றது ரெண்டு விதமான அவதாரங்கள் அனுப்பிரவேச அவதாரம் தானே அப்படியே அவதாரம் பண்றது அனுப்பிரவேச அவதாரம்னாக்க ஒரு காரிய விசேஷத்துக்காக ஒரு ஜீவனிடத்துல அனுப்பிரவேசம் பண்ணி அது வரைக்கும் அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் இருந்துட்டு அப்புறமா போயிடுறது இப்போ வியாசர் இருக்க வியாசர் ஜீவன் தான் ஆனாலும் கூட மகாபாரதம் பண்றதுன்றது ஒரு ஜீவனுக்கு சாத்தியமான ஒரு விஷயம் இல்லை அதுக்காக வியாசர் இடத்துல அனுப்பிரவேசம் பண்ணி மகாபாரத ரூபமான ஒரு காரியம் எந்த காரியமோ எது பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை பண்ணிட்டு அப்படியே அதுக்கப்புறமா அது முடிஞ்சிட்டோம்னா அது காரியம் ஆயிடுச்சு அதே மாதிரி ஆவேச அவதாரம்னு ஒண்ணு சொல்றது பரசுராம அவதாரம் எல்லாம் ஆவேச அவதாரம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வரைச்ச அவதாரங்கள்ல சம்பூர்ணமான அவதாரம்ன்றது அது
அது தன்னுடைய ஸ்வேனரூபேன அவதார் பெருமாள் எப்படி சீவைகுண்ட ஆதியன் ஜோதியை அங்கு வைத்து இங்கு பிறந்தார்னு சொல்லும்போது சீவைகுண்டத்துல எப்படி எழுந்தருளிருக்காரோ அப்படியே இங்க அவதாரம் பண்றது. அந்த மாதிரி அவதாரம் ராமகிருஷ்ணாதி அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட அவதாரங்கள். இப்ப எல்லா அவதாரங்கள்லையும் பெருமாளுடைய திருமேனி எப்படி இருக்கும்னாக்க அப்ராகிருத்தமான திருமேனி, அதாவது அவ அகர்ம ஹேதுத்வம். நமக்கு வரக்கூடிய பிறப்புன்றது கர்ம, நாம பண்ணிருக்கிற புண்ணிய பாப்ப ரூபமான கர்மாவனால நமக்கு பிறப்பு ஏற்படுறது. பெருமாள் ஆவேச அவதாரம் பண்ணாலும் சரி சம்பூர்ணமாக அவதாரம் பண்ணாலும் சரி ரெண்டு அவதார ரெண்டு விதமான அவதாரங்களும் கூட பெருமாளுடைய சங்கல்பத்தினாலேயே ஏற்படுறது தானே தவிர சங்கல்பம் இல்லாத அவருக்கு கர்மான்றது கர்ம சம்பந்தம் கிடையாது. ஆகையால அவதார சப்தத்தை ரெண்டு இடத்துலையும் பிரயோகம் பண்றேன். இப்போ இந்த ரெண்டு விதமான கர்மா ரெண்டு விதமான அவதாரங்களை பத்தி விஸ்தாரமா சொல்ல போறேன். அதுக்கு முன்ன பகவானுக்கு எப்படி இருக்கு அந்த பிரகிருதி பிரகிருதியோட கூட சம்பந்தம் பெருமாளுக்கு எப்படி இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் பத்தி முதல்ல சொல்லிட்டு அப்புறமா விஸ்தாரமா ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை பத்தி விஸ்தாரமா சொல்ல போறேன். பூதவாச்சா ஜகிரகே பௌருஷம் ரூபம் பகவான் மகதாதிபிகி அம்புதம் ஷோடசகலம் ஆதோ லோகசிருஷ்டயா. இப்போ மகாப்பிரளய காலத்துல இந்த சேத்தனங்கள் ஜீவன்கள் எல்லாம் பெருமாளுடைய திருமேனியில ஒரு ஓரத்துல ஒட்டிண்டு இருந்துட்டு இருக்கு. சரீரம் இல்லை, அதாவது ஸ்தூல சரீரத்தை கொண்டுதான் அனுபவிக்க முடியும். ஆத்மாவை சரீரம் இல்லாத விஷுவலைஸ் பண்ண முடியாது. ஆத்மான்றது ஸ்தூலமாகவோ சூட்சமாகவோ ஏதோ ஒரு சரீரத்தோட கூட தான் இருக்கும் அது. ஆகையால சூக்ம சரீரமா இருந்துன்னாக்கா அதுல போகானுபவம்ன்றது ஏற்படாது. ஸ்தூல சரீரத்தை கொண்டுதான் கர்ம பல போகம்ன்றது கர்மாவனுடைய பலனை அனுபவிக்கிறதுன்றது ஏற்படும். இப்போ சேத்தனங்கள் எல்லாம் புருஷ சப்தத்தினால சொல்றது க்ஷேத்திரர்கள் ஜீவன்கள், ஜீவன்கள் எல்லாருமே எல்லாம் பெருமாளுடைய திவ்யங்கள் திருமேனியில் எங்கேயோ ஒரு மூலையில அச்சித் கல்பமாக ஒரு கட்டையாட்டம் ஒரு கல்லாட்டம் எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல் சைத்தன்யம்ன்றது வெளிப்படாமல் அவர்கள்லாம் இருந்து இருந்தார். அப்போ இப்படி இருக்கிறவாள சிருஷ்டி பண்றதுக்காக பெருமாள் என்ன பண்ணேருன்னா அவர்கள் நடுவில் அவரும் அவதாரம் பண்ணேருன்றது தான் சொல்றேன். ஜகிருகே பௌருஷம் ரூபம் பகவான் மகதாதிபிகி சம்பூத்தம் ஷோடசகலம் ஆதௌ லோகசிசிருஷ்டயா. புருஷாக க்ஷேத்ரஜ்ஞாக புருஷர்கள்னா அவளோட கூட சேர்ந்ததாக இருக்கிறது. அதாவது என்ன, 11 இந்திரியங்கள். நம்ம சித்தாந்தத்துல 5 இந்திரியங்கள் ஞானேந்திரியம், 5 இந்திரியங்கள் கர்மேந்திரியம், அது தவிர மனசு ஒரு இந்திரியமாக சொல்றோம். மனசு இந்திரியம்தான். இப்படி 11 இந்திரியங்களோட கூட பஞ்சபூதம் இதெல்லாம் சேர்ந்ததுன்னா 15 ஆயிடுத்து. இந்த ஷோடசகலாய எஸ்மின் தத்ததா இந்த மகதாதியினால உண்டான அண்டத்துக்கு காரணமாக இருக்கிற இந்த சமஷ்டி தத்துவஜாதம், அதாவது இந்த சமஷ்டி வெஷ்டின்னு ரெண்டு சொல்றது. இந்த சமஷ்டி தத்துவம்ன்றது என்னன்னா முதல்ல தத்துவங்களை சிருஷ்டி பண்ணிடுறேன், அப்புறமா அதுல தனித்தனியா ஒன்னே வரும் ஜலமே இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. பிருத்திவியே இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதை பஞ்சீகரணம் பண்ணி இந்த சரீராதிகள்லாம் உண்டு பண்றது. இதுக்கு பிரம்மா பண்ற சிருஷ்டி, இது வெஷ்டி சிருஷ்டின்னு சொல்றது. இப்படிப்பட்ட சிருஷ்டிய பண்றதுக்காக பெருமாளும் இது நடுவுல அவதாரம் பண்றேன்னு அர்த்தம். எஸ்யாம் பதி சயானசிய யோக நித்ராம் விதன்வதா நாபிஹ்ரதாம்புஜா தாசீத் பிரம்மா விஸ்வசுஜாம் பதி. பிரம்மா பெருமாளுடைய நாபியில இருந்து அவதாரம் பண்ணேன். அம்பசிசயான யோக நித்ராம் விதானதா, அவர் சமுத்திரத்து நடுவில் படுத்துட்டு இருக்கார், படுத்துட்டு யோக நித்திர பண்ணி உறங்குவான் போல் யோகு செய்யும் என்பதாக, அவர் சிருஷ்டி பண்றதுக்காக தான் உறங்குவது போல யோக நித்திரைய இது பண்ணிட்டு இருக்கச்சு ஆசிரியிருக்கச்சு
அவர் பிரம்மாவை சிருஷ்டி பண்றாரு. பிரம்மா சிருஷ்டி பண்ண பிற்பாடு அவர் என்ன பண்ணார்னா, கல்பித்தோ லோகா, இந்த சமஷ்டி சிருஷ்டி வெஷ்டி சிருஷ்டின்னு சொல்றது பண்ணி இது எல்லாத்தையும் சொல்லிட்டுருவோம். ஆனா பகவானுடைய ரூபம் இருந்துட்டு இருக்க அது சுத்தசத்துவமயமாக தான் எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்கு. இந்த சிருஷ்டிக்கு காரணமாக இருந்தாலும் கூட, அதாவது லோக சிருஷ்டிக்கு காரணமா சத்வரஜஸ்தமோமயமான சிருஷ்டிக்கு காரணமாக இருந்தாலும் கூட, இது எப்படி இருக்குன்னாக்க, பெருமாள் வந்து சத்வரஜஸ் கிடையாது, அவர் சத்துவமயமாக தான் இருந்துட்டு. இந்த இடத்துல ஒரு வேதாந்த விசாரத்தை நாம கவனிக்கணும். லோகத்துல இருக்கிற காரியக்காரண பாவத்தை பார்க்கணும். காரியம் எப்படி இருக்கும், காரணம் காரணம் எப்படி இருக்குமோ அப்படிதான் காரியம் இருக்கும். இப்போ வளையல் பண்றோம், செங்கிலி பண்றோம், மோதிரம் பண்றோம், எல்லாம் பண்றோம், எல்லாம் தங்கத்தால ஆனதுன்னாக்க, அப்ப இந்த வளையல் மோதிரம் செங்கிலி எல்லாம் பண்றதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது தங்கம். அந்த தங்கத்தினுடைய சரூபமாக தான் அது எந்த ரூபத்துல இருந்துருக்கோ எப்படி இருந்துருக்கோ அப்படிதான் வளையல் மோதிரம் மீதி அதனுடைய காரியம் எல்லாம் இருந்துருக்கும். அதே மாதிரி மண்ணால பண்றோம், குடம் பண்றோம், மடக்கு பண்றோம், பூந்தொட்டி பண்றோம், எல்லாம் இப்ப இந்த காரியம் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது மண்ணு. இப்ப இந்த மண்ணு எப்படி இருந்து அந்த மண்ணினுடைய சஜாத்தியமா தான் எல்லாமே பார்க்கச்சே இது மண்ணால் ஆனதுன்றதான் சொல்றோம், எல்லாம் மண்ணுன்னு தான் சொல்றோம். இப்ப காரணமும் காரியமும் ஒரே ரூபத்துல இருக்கணும், சாஜாத்தியம். அப்படி இருந்தாதான் அதனுடைய காரியம்னு சொல்ல முடியும் ஒரு வஸ்துவை. இப்ப இங்கயா வேற விதமா இருந்துட்டு இருக்கு. ஈஸ்வரன் சுத்தமயமாக இருந்துட்டு இருக்கான், அவனால சிருஷ்டி பண்ணப்பட்ட லோகம் இருந்துட்டு இருக்க சத்ரஜஸ்தமயமாக இருந்துட்டு இருக்கு. சத்தம் ரஜஸ் தமசுன்னு மூன்று குணங்களோட இருந்துட்டு இருக்கு. ஆகையால ஈஸ்வரன் உபாதான காரணமாக ஆக மாட்டான் என்று ஆட்சேபம், மெட்டீரியல் காஸ்ட்னு சொல்லி சொல்றது. இப்ப எல்லா லோகத்துல எல்லாருமே நம்மளே பார்த்து தானே இருந்துட்டு இருக்கோம். மெட்டீரியல் காஸ்டா இருக்கிறது அதனுடைய இது காரியத்திலையும் அனுவர்த்திக்கிறதும் தொடரும். அப்போ ஈஸ்வரன் எப்படி உபாதான காரணமாகவும், பிரகிருதி தான் சத்வரஜஸ்தமயமாக இருக்கு, பிரகிருதி தான் காரணமாக இருக்கு, ஈஸ்வரன் நிமித்த மாத்திரம்தான். இப்போ மண்ணெல்லாம் சிருஷ்டி பண்றதுக்கு ஒரு குலாலன் எப்படி இருந்துட்டு இருக்கானோ, ஒரு குயவன் எப்படி சிருஷ்டி பண்றானோ, அந்த மாதிரிதான் ஈஸ்வரன் சிகர்த்தான்னு சொல்றது, அவன் நிமித்த காரணம்ன்றதான் சொல்றதுன்னு மீதி வேதாந்திகள்லாம் சில பேர் வேதாந்திகள்ல பல மதங்கள்ல இப்படிதான் சொல்றான். ஆனா நம்ம சித்தாந்தத்துல விசேஷத்வைத சித்தாந்தத்துல சொல்லி எல்லாமே ஈஸ்வரன் தான், உபாதான காரணமாகவும் ஈஸ்வரன் தான் இருந்துட்டு இருக்கார், நிமித்த காரணமாகவும் ஈஸ்வரன் தான் இருந்திருக்கேர் என்று சொல்றேன். அந்த உபாதான காரணமாக இருக்கிறதுக்கு அப்ப சஜாத்தியமா இருக்கணும்னா அப்படி ஒண்ணும் நிர்பந்தம் இல்லை என்று பல விஷயங்கள்லாம் அதுக்கு சொல்லி சமாசி பாஷத்துல இதெல்லாம் விசாரம் பண்ணி சொல்றேன். இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, சரீர சரீரி பாவம், இந்த சரீரம் இருந்துருக்க சரீரமாக லோகம் மொத்தம் இருந்துருக்கு, சரீரியாக ஈஸ்வரன் இருந்துட்டு இருக்கோம். இதை நம்ம எடுத்துட்டோம்னாக்க எல்லா ஆட்சேபத்துக்கும் சமாதானம் வந்துடும் என்பதுதான் இந்த இடத்துல பாகவதத்துல சொல்லப்படுற ஒரு விஷயம். யஸ்யாவயவ சம்ஸ்தானைஹி கல்பிதோ லோக விஸ்தரஹ தத்வை பகவதோ ரூபம் விசுத்தம் சத்வமூர்ஜிதம். பகவதோ ரூபம் விசுத்தம் சத்வம், அந்த எம்பெருமானுடைய ரூபமானது விசுத்தமாக இருந்திருக்கு, சத்வரூபமாக இருந்திருக்கு என்று சொல்லி சொல்ற. தேவ பிரதமம் தேவ, முதல்ல வருத்தேன் பசியன் ததோ ரூபம் அதபிர சட்டுஷா சஹசிர பாதோருக புஜான அத்புதம் சஹசிரமூர்த்த சிரவணாட்டி நாசிகம் சஹசிரமௌழியம்பர கூட லோல்லசத்து. பெருமாளுடைய திறமேனி எப்படி இருக்குன்னு, சஹசிரா புருடகா சஹசிராட்ச சஹசிரபாத்து என்றெல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிறார். பஷ்யந்தி அதோ ரூபம் அதஹ, இப்படி பெருமாளுடைய ரூபம் இருக்கு, இது அனிருத்தன்ற ரூபம் இருக்கு. ஏன்னா அங்க பெருமாளுக்கு சொல்லச்சே
பர விபவ வியூகம்னு சொல்லச்சு, விபவம்னு சொல்லச்சு, வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த. சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தன்னு சொல்லச்சு, ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றுக்கு சொல்லச்சு. சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கிறது அனிருத்த, சங்கர்ஷண ஸ்திதிக்கு காரணம், சம்ஹாரத்துக்கு காரணம், இப்படி எல்லாம் சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தாள சொல்லச்சு. இங்க அனிருத்த ரூபத்தை எடுத்துட்டு சிருஷ்டிக்கு காரணமாக இருந்திருக்கு. அவ அபத்ர சக்ஷுஷா அதப்ர சக்ஷுஷான்னு சொல்ற, அதப்ர சக்ஷுஷான இந்த மனசால பாக்குறான். இந்த மனசு எப்படிப்பட்ட மனசுன்னா, அல்பஜானதல்லாத விஸ்தாரமான ஞானத்தோட கூடிய மனசு. அந்த மனசால பார்க்கிறான். மனசாத்து விசித்தேன திருஷ்யத்தே தக்ரியா புத்தியா சூக்ஷ்மா சூக்ஷ்ம தரிசிபிஹி, சூக்ஷ்மதர்சிபிகி சூக்ஷ்மத்தை அறியக்கூடியவர்களாக, சூக்ஷ்மதர்சிபிகி நுணுக்கமாக அறியக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்கள் வித்வான்கள், அவர்களாலே ஞான சக்ஷுனால ஞானமாகிற கண்ணை கொண்டு ஈஸ்வரனை பார்க்கிறான்றது அர்த்தம் இருக்கு. ஆகையால அதோ ரூபம் இப்படிப்பட்ட அந்த ரூபமானது அதப்ர சக்ஷுஷா பசியந்தி, எப்படி பார்க்கிறான்னா, சஹஸ்ர பாதோரு புஜானநாத்பூதம், ஆயிரம் திருக்கைகள், ஆயிரம் பாதங்கள், இப்படி எல்லாருமே இருக்கு. சஹசிர சங்கைக்கை சஹசிர சீரு சாப்பிடா சஹசிராட்ச சஹசிர பாத்து சஹசிர பாத்து ஆயிரம் பாத்து, இப்படி அற்புதமாக இப்படி ஒண்ணு எதனா இருக்குமா? என்ன இருக்கவே முடியாது, நம்ம எல்லாம் பார்க்கவே முடியாது. இப்படிப்பட்ட அற்புதமானது சஹசிரம் மூர்த சிரவண அக்கி நாசிகம், ஆயிரம் தலை, ஆயிரம் கண்ணு, ஆயிரம் தலை இருந்தா ரெண்டாயிரம் கண்ணு இருக்கணும்னாக்க கேட்காது. வேதம் எப்படி சொல்றதோ அப்படிதான், இதுக்கு போய் ஒவ்வொரு கண்ணல்ல நம்மள மாதிரி எல்லாம் நினைச்சு கேட்க கூடாது. ஆயிரம் கண்ணு, ஆயிரம் காது, அக்ஷி நாசிகம், சஹசிர மௌள் அம்பர கூடகோல்லசம், இப்படிப்பட்டதாக இருந்துருக்கு. கிரீட்டங்கள் குண்ட அம்பரம் குண்டலங்களோட கூட பிரமா திவ்யமங்கல விக்கிரகத்தோட எழுந்துள்ள இருக்க பிரமாண விஸ்வரூப தர்சனம். இது இப்படிப்பட்ட விஸ்வரூப தரிசனத்தை யாரால பார்க்க முடியும்னாக்க, நிஷித புத்தி கூர்மையான புத்தியோட இருக்கிறவாழ் தான் பார்க்க முடியும். இந்த ரூபமாக இருக்கிறது இருக்க, இது பிரதம பரியாயம். பெருமானுக்கு ரெண்டு விதமான அவதாரம்னு சொல்ற முடியோ, அதுல முதல் இதுவாக இருக்கக்கூடிய அவதாரம் இது. ஏதம் நானாவதாரானாம் நிதானம் பீஜமவ்யம், இதுதான் பெருமாளுடைய பல அவதாரங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறது, அழிவில்லாத இருக்கிறது. எஸ்யாம்சாம்சேன சிருஜந்தே தேவத்ரியம் நராதயா, இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஒரு பகுதியினால தேவத்ரியம் மனுஷியாதிகள்லாம் சிருஷ்டிக்கப்படுகின்றன. அதாவது இந்த சரீரங்கள் ஜீவாத்மா நித்தியமாக இருக்கு, நித்தியமா இருந்தாலும் கூட இந்த ஜீவாத்மாவுக்களுக்கு சுகதுக்க அனுபவத்துக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய சரீரத்தை தேவத்துவம் மனுஷத்துவ பிரியப்பாதி சரீரங்களை, அதாவது இந்த மாதிரி சரீரங்களை கொடுக்கிறது. இதெல்லாம் தெய்வத்துவம் மனுஷத்துவம்லாம் சரீரத்துலாம் இருக்கிறதே தவிர, நாயந்தேவோ நமர்த்தியகான்னு சொல்ற இவன் அகம் ராமஹா, ராமன்றோம் யாரு, மனுஷன், இவன் மனுஷன் இல்ல, இந்த ஜீவன் இல்ல, சரீரம்தான் மனுஷ சரீரமே தவிர எல்லா ஜீவன் எல்லாம் ஏகாக்காரமா தான் இருக்கு, ஞான ரூபமாக தான் இருந்துட்டு இருக்கு, ஞானஸ்வரூபமா தான் இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லைன்ற. இப்படிப்பட்ட சிருஷ்டிக்கு காரணமாக இருந்திருக்கிறது பெருமாளுடைய சஹசிராட்ச சஹசிரபாத்னு சொல்லக்கூடியதாக இருக்கிற ஆயிரக்கணக்கால உண்டான திவ்யமங்கலம், அதாவது சிரசு, அது உண்டு குண்ட கிரீட்டம் குண்டலங்கள், இவைகளோடு கூட எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுடைய அவதாரம் தான் இவைகளுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்குன்னு சொல்ற. இதுல இருந்து பல அவதாரங்கள் ஏற்பட்டன. அந்த அவதாரங்களை பத்தி நாம அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்னை வரைக்கும் இன்னைக்கு இப்படிப்பட்ட சஹசிர சீரிஷாவாக இருக்கிற எம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருந்து அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை நாம்களும் அறிந்து கொள்ளும்படியான ஒரு ஞானத்தையும் அவர் நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்திச்சென்று உங்களிடம் விடைபெறுகிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தான் நியாயேன மார்கேண மகிமகேசாஹ கோபிராமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குடசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.